ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தான் கௌரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பர ரகசியத்தை பற்றி பேச போகிறோம். சிதம்பர சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். சிதம்பரத்தோட ரகசியம் என்ன, இதை வந்து நம்ம ஏன் சின்ன வயசுலேருந்து சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு முதல் லைன்லேயே சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத வந்து மொத்த வீடியோலையும் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிதம்பர ரகசியம்னு என்னெல்லாமோ குழப்பி வச்சிருக்காங்க இன்டர்நெட்டில். நான் தேடி பார்த்தப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே லைனில் சொல்லணும்னா, அண்டமும் பிண்டமும் ஒன்று, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அண்டம்னா என்ன, பிண்டம்னா என்ன, இதுதான் வந்து சிதம்பர ரகசியம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குங்கிறது தான் வந்து சிதம்பர ரகசியம். ஸோ வாட் இஸ் திஸ் மீன், இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டம்னா வேற ஒன்றுமே கிடையாது, இந்த காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நம்ம வந்து காஸ்மோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்க ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருப்பீங்க, நீங்க வந்து எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பீங்களா, நீங்க உட்காந்துட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வெளியே போய் பாருங்களேன் மேல இருந்து. அப்படியே நீங்க வந்து 90 டிகிரியில கீழே பாக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூகுள் மேப்ல ஜூம் அவுட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா எங்க போவீங்க, உங்க வீடு, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்க ஏரியா, அதை தாண்டி ஜூம் அவுட் பண்ணா உங்க ஊரு, அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து உலகம், அதுக்கப்புறம் இன்னும் வெளியே போனா சோலார் சிஸ்டம், அதுக்கு மேலே அப்படியே போனோம், அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா ஈவென்ச்சுவலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமில் 2-3 சோலார் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, 2-3 மில்கி வே கேலக்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே வந்து சயின்ஸ் சொல்கிற விஷயங்கள் தான். இப்படியே ஒரு அளவுக்கு மேலே நம்ம வெளியே போயிட்டு இருந்தோம்னா, இட் இஸ் அ ஹியூஜ் காஸ்மிக் டான்ஸ் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறத சொல்லலாம். அங்கே இருந்து தான் வந்து அதில் வந்து நம்ம ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும், சென்டர் ஆஃப் த பிரபஞ்சத்தில் இருக்கும், அந்த காஸ்மோஸோட சென்டரில் இருக்கும். ஸோ அதுவும் நம்மளும் ஒரே விஷயம் அப்படிங்கறத சொல்றது தான் வந்து இந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் நம்மளும் ஒன்றுன்னா புரியாமல் இருக்குல்ல, வேற ஒன்றுமே இல்லை. அந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா, சிதம்பரத்தில் இருக்க அந்த நடராஜரோட அந்த டான்ஸ்ல அந்த எந்த ஃபார்ம்ல வந்து நடராஜர் வந்து அந்த போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரோ அதே போஸ்ட்ல தான் வந்து அந்த காஸ்மோஸ் இருக்கு. இவ்வளோ ஜூம் அவுட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இருக்க அந்த காஸ்மோஸும் வந்து இந்த நடராஜர் சிலையும் வந்து ஒரே ஷேப்ல இருக்கு. இதை வந்து இப்போ இருக்க சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆனா இதை எப்போ நம்ம ஊர சித்தர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் கோயில் கட்டப்பட்ட வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்கங்கிறது தெரியல, பட் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் வந்து 4000 இயர்ஸ் ஆகோ வந்து அப்பமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த காஸ்மோஸும் நம்மளும் வந்து ஒரே விஷயம். நம்ம உருவானது வந்து அந்த காஸ்மோஸ்ல இருந்து, அந்த பிக் பேங் அப்படின்னு நம்ம சொல்ற சயின்ஸ்ல இருக்கிறத வந்து அதுல இருக்கிறது தான் நாம, அதுல இருந்து வந்தவங்க தான் நாம. இது எல்லாருமே வந்து ஈவென்ச்சுவலி வந்து மறுபடியும் அதுக்குள்ளதான் போய் நம்ம ஐக்கியமாக போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறாங்க. பட் இது ஒரு விஷயம் தான் சிதம்பர ரகசியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சது அதுதான். ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது 3 டைமென்ஷன் தான் ஜெனரலா நம்ம பாக்குறோம், பட் 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம். ஸோ அந்த நேரத்தை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண தெரியும், வேகமாக போகலாம் இல்லை கம்மியாக வரலாம், டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும், ரொம்ப தூரம் போகலாம் இல்லை கொஞ்சமாக வரலாம். அந்த மாதிரி இன்னொரு ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நேரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. ஸோ வந்து 500,000 வருஷத்தை வந்து 5 நிமிஷமாக மாற்ற முடியும், 5 நிமிஷத்தை வந்து 500,000 வருஷமாக மாற்ற முடியும். யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் டைம் அண்ட் கான்ட்ராக்ட் டைம். அதுதான் வந்து அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமை வந்து ஒரு டைமென்ஷனாக மாற்றி, அந்த டைமென்ஷனை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் வந்து நம்ம அதை வந்து வளைச்சி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்மில் தான் வந்து நடராஜர் சிலை வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சித்தர்கள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கேட்கவே வந்து ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து எல்லாருமே வந்து ஒரு நடராஜர் சிலையில் பார்த்துட்டு இருக்காங்க. So the whole point of Chidambara Ragasyam enna appdin pathingana, இட் இஸ் வேற ஒண்ணுமே இல்லாம, வி ஆர் பார்ட் ஆஃப் த காஸ்மோஸ் அண்ட் காஸ்மோஸ் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருமே வந்து ரிலேட்டட் டு ஈச் அதர். இந்த நம்ம சண்டை, காலையில போயிட்டு வரது, வேலை, வெற்றி, தோல்வி எல்லாருமே வந்து, இது வந்து நம்ம பகவத்கீதையில சொல்ற மாதிரி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எனிவே. அது நல்லா தான் நடக்கும், எது நடந்துட்டு இருக்கோ அதுவும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, எது நடக்க போகுதோ அதுவும் நல்லா தான் நடக்க போகுது. எதையுமே உன் கண்ட்ரோல் இல்லை, இதுக்கே வந்து நம்ம கஷ்டப்படணும் இல்ல சந்தோஷப்படணும். த ட்ரூத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட்லி ரியலைசிங் வி ஆர் ஒன் வித் த யூனிவர்ஸ். நம்ம எல்லாருமே தம்பி மாதிரி, we are all part of one particular cosmos அப்படிங்கறது தான் வந்து அந்த நடராஜர் சிலையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படிங்கறாங்க. பட் ஈவென்ச்சுவலி என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இது வந்து சிதம்பர ரகசியத்தோட சயின்டிபிக் எண்ட். இன்னொரு ஒரு எண்ட், ஹிஸ்டாரிக் எண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் வந்து நம்ம வந்து ஹிந்துஸ் அப்படிங்கறது வந்து ஒரு ரிலிஜனா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பாத்துட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ் அப்படிங்கறது வந்து ஹிந்துயிசம்ங்கிறது வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா தான் இருந்துச்சு. இட்ஸ் அ கல்ச்சர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரிலிஜன். இப்போதான் வந்து நாளுக்கு
நாள் வந்து கம்மியாயிட்டே வர வர அது வந்து ஒரு மதமா மாறுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஒவ்வொரு உலகத்துல இருக்க பெரிய பெரிய ரிலீஜனுமே வந்து இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப். இஸ்லாமா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்படிதான் வந்து மக்கள் வாழணும் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து நிறைய ரிலீஜன்ஸ் மைனரா இருந்துச்சு. ஹிந்துவிசமும் அப்படிதான் இருந்துச்சு, வைஷ்ணவிசம், சைவிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஷைவைட் கிங் இருக்கிறப்ப வந்து வைஷ்ணவைட் கிங் வந்தானா, அதாவது விஷ்ணுவை கும்பிடுற ஒரு கிங் வந்தானா சிவன் கோவில் அழிக்கிறது, இந்த மாதிரி வந்து அழிச்சிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்களெல்லாம் வந்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து பல வருஷமா காத்து காத்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நடராஜர் சிலை பத்தின உண்மைகள், இட் ஆக்சுவலி மீன்ஸ் த காஸ்மோஸ், இது எல்லாருமே வந்து வித்தியாச வித்தியாசமான ஆங்கிள். ஒரு ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிகா பாத்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் த காஸ்மோஸ் அண்ட் இந்த அண்டமும் பிண்டமும் ஒண்ணு, நீங்களும் நானும் எல்லாருமே வந்து இட்ஸ் ஆல் த சேம் திங் அப்படிங்கிற சொல்ற ஒரு எண்ட். இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிதம்பரத்தை வந்து இந்த இவ்வளவு பெரிய ரகசியத்தை வந்து நம்ம எல்லாருக்கிட்டே சொல்லிடக்கூடாது, பிகாஸ் டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொன்னேன், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த டைம் டிராவல் வந்து மற்றவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இட் இஸ் நாட் ஒரு நல்லவன் கையில கிடைக்கலன்னா வந்து இட்ஸ் ரியலி பேட் அப்படிங்கிறதுனால வந்து அதுல நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடாதுங்கிறதால அந்த மக்கள் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஈவன் சொல்லி அந்த தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ பல ரிசர்ச் பண்ணி தான் வந்து இதுதான் மீன் பண்றாங்களோ அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வந்து சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பர கோவில். ஸோ அந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த மொத்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கு. அந்த ஐடியல் அந்த கடைசியில இருக்க அந்த சிதம்பரத்தோட அந்த நடராஜர் சிலை எதை ரெப்ரசென்ட் பண்ணது, நம்மளும் அந்த காஸ்மோஸும் ஒண்ணுங்கிற மாதிரி நம்ம பாடியோட ஷேப்ல தான் வந்து அந்த கோவிலே வந்து கட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்டா ஷேப்ல இல்லைன்னா கூட நம்ம பாடியில இருக்க நிறைய சைக்கிள்ஸுக்கு வந்து ரொம்ப ரிசம்பிளா வந்து அந்த கோவில நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீத் பண்றது, ஒரு சாதாரண மனுஷன் வந்து 21,000 டைம்ஸ் வந்து ஒரு நாளுக்கு ப்ரீத் பண்ணுவானா, அத்தனை ஓடுகள் வந்து அந்த கோவில் மேல இருக்க அந்த டைல்ஸ் வந்து அத்தனை தடவை வச்சிருக்காங்க, 21,000 டைல்ஸ். அதே மாதிரி வந்து அந்த 61,000 வந்து ஆணிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த 61,000 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க நர்வ்ஸ் அப்படிங்கிறாங்க. இது எல்லாருமே வந்து நம்ம சயின்ஸ் வந்து காலம் காலமா இன்னும் சில விஷயங்களை நம்புறாங்க, இன்னும் சில விஷயம் வந்து சயின்ஸ் வந்து இல்ல சிதம்பரத்துல இருக்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் மீறி நம்ம ஊர் சித்தர்களும் நம்ம ஊர்ல இருந்த தமிழர்கள் இவங்கெல்லாம் இவங்களை வந்து கடவுளா பார்க்காம, இவங்களை வந்து மிகப்பெரிய புலவர்களா பார்க்காம, லுக் அட் தம் ஆஸ் எ சயின்டிஸ்ட், அவங்க வந்து அப்பவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மதங்கள் இனங்கள்லாம் வந்து நம்ம இப்போ கொண்டு வந்தது, பட் தமிழனா வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நார்த் இந்தியாவில வந்து லிங்கத்தை தான் கும்பிடுவாங்க, நடராஜர் சிலை கிடையாது. அந்த நடராஜர் சிலையில தான் வந்து இந்த மொத்த காஸ்மோஸையுமே வந்து அடக்கி உள்ள வச்சிருக்காங்க. தே ரெப்ரசென்ட் த ஷூ, தே சிம்பிளி ரெப்ரசென்ட் ஹவு த காஸ்மோஸ் வாஸ் கிரியேட்டட். இதை வந்து உருவாக்குனது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழர்கள் தான். ஸோ அதுதான் வந்து வீடியோவில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து சிதம்பரம் அப்படின்னா ஒன்னா எல்லாருமே கோவில், இது வந்து ஒரு ஹிந்து அப்படின்லாம் பார்க்காம, ஒரு தமிழன் இப்போ இருக்க நிறைய பேர் இங்க இருக்க கிறிஸ்டியன் முஸ்லீம் வந்து இப்போ வந்து அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்காங்க. பட் எல்லாரோட பாட்டனும் பூட்டனும் வந்து தமிழன் தான். ஸோ ஈவென்ச்சுவலி வந்து எல்லாருமே எதுல இருந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்ட்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கோவிலுக்குள்ள போறப்போ அந்த கலசத்திலிருந்து வர எனர்ஜி, யாழி, இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம வந்து யோசிப்போம் இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குன்னு. பட் ஸ்டார்ட் திங்கிங் இட்ஸ் டைம், நம்ம வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம அடிமையா இருந்துட்டோம், நம்மளோட பெருமை என்னங்கிறத மறந்துட்டோம். மறுபடியும் இந்த தமிழன் வந்து இந்த உலகத்தை ஆளணும்னா வி ஹவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் தி ஸ்டப்ஸ். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு கோவிலுக்குள்ள போறீங்கன்னா உங்க மத சார்பத்தை மதர் ஓகே ஃபைன், நீங்க கடவுளை கும்பிடுங்க எல்லாம், அது வேணானே சொல்ல மாட்டேன். பட் இதுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய மீனிங் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் கஷ்டம் வந்தா கோவிலுக்கு போறோம்? டு ரியலைஸ் தட் இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ பிக் டிராமா, எதுவுமே வந்து உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சிதம்பர ரகசியத்துக்கு வந்து ரெண்டு மூணு ஆங்கிள் இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது வந்து அந்த ஒரு வேர்ட்ல நான் முதல்ல சொல்லிட்டேன், அண்டமும் பிண்டமும் ஒண்ணு அப்படிங்கறது வந்து வி ஆர் காஸ்மோஸ் அண்ட் காஸ்மோஸ் இஸ் நம்ம. பிரபஞ்சத்துல நம்ம ஒரு ஒரு அங்கம், நம்ம இல்லாம இந்த பிரபஞ்சம் கிடையாது, ரெண்டுமே வந்து இன்டர் டிபெண்ட் அந்த மாதிரி தான். அதுதான் வந்து நான் சிதம்பர ரகசியம்னு நம்புறேன். பட் மீதி இருக்க சிதம்பர ரகசியங்கள் என்னங்கிறத சொல்லியிருக்கேன், நீங்க எதை நம்பணுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. பிகாஸ் ட்ரூத்துக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சைடு தான், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்துக்கு பல கோணங்கள்ல நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க எதை நம்புறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு, நம்ம தமிழன் நம்மளோட பாட்டனும் பூட்டனும் நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து எவ்வளவு பெருமையா வாழ்ந்திருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு படத்துக்கு போறதுல இருந்து, நம்ம சில்லியா ரொம்ப சின்ன புள்ளத்தை நம்ம ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறது பெருமையா வச்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பட் நம்மளோட ஹிஸ்டரி என்ன, நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள், நம்ம எவ்வளவு நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்ம எவ்வளவு இந்த உலகத்துல வந்து ஆழ்ந்துட்டு இருந்த தமிழன் வந்து இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்மளோட பழைய ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கிறத தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் ஷியோர் அப்துல் கலாம் கண்ட அந்த கனவு சொல்லுவாங்களே, 2020 வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து உலகத்தையே ரூல் பண்ணுவாங்கிறது ரொம்ப நாள்லாம் இல்லை, இந்த 3 வருஷம் தான் இருக்கேன். வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த ரைட் பாத். கண்டிப்பா தமிழனோட பெருமையை வந்து இந்த உலகம் ஃபுல்லா பரப்ப வேண்டியது நம்மளோட கடமை. இதை 4 பேர்கிட்ட சொல்லுங்க, பிகாஸ் பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் நோயிங். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு கோவிலுக்குள்ள போறப்போ லுக் அட் இட் அஸ் அ பிசிக்ஸ் லேபரட்டரி, அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேபரட்டரியா பாருங்க, ஒரு பயாலஜி லேபா பாருங்க. டோன்ட் லுக் ஒன்லி இட் அஸ் அ ஒரு ரிலீஜியஸ் வியூவோட பார்க்க வேணாங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ, கண்டிப்பா அதை பத்தி நம்ம
நிறைய பேசலாம். அந்த சர்ன்ல இருக்க நடராஜர் சிலை இதுக்கெல்லாம் வந்து நம்பாம இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம தனியாக அந்த ஒரு வீடியோ பண்றேன். இதை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு வெள்ளக்காரன் சொன்னா தான் நம்ம வந்து அப்புறம் நம்மளோட கொஞ்சம் கடைசி ஒரு 300 வருஷம் வந்து அப்படியே பழகிடுச்சு. வெள்ளக்காரன் சொன்னா கரெக்ட், ஒரு இந்தியன் சொன்னா தப்புங்கிற மாதிரி. ஸோ வெள்ளக்காரனும் இதே தான் சொல்றேன். அதை வந்து நம்ம இன்னொரு ஒரு வீடியோல வந்து சர்ன்ல இருக்க நடராஜர் சிலையை பத்தி பேசுவோம். சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பிசிக்ஸ் லேபரேட்டரி, அதுதான் சுவிட்சர்லாந்துல இருக்கு. அங்க வச்சிருக்கிறது ஒரு நடராஜர் சிலை தான். அது ஏன் வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இல்ல ஈவென்ச்சுவலி டூ இட், அடுத்த வீடியோ சொல்லல, பட் கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ பண்றேன். ஸோ உங்களுக்கு நீங்க இதை தவிர வேற ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல உங்களோட டாபிக் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல பர்சனலா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லணும் நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியா வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னா எங்கனாலுமே எம்ஏடிஎன் ஸ்பேஸ் ஜிஓடபிள்யூஆர்ஐன்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல யூ கேன் ஆல்வேஸ் get the links from a description or comments. Kandipa vandu we will build a stronger community. நாளுக்கு நாள் நம்மளோட பெருமையை நம்ம தேடிட்டே போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் கீப் திஸ் குட் வில் கோயிங். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தன் பை மதன் கௌரி சைனிங் ஆஃப் யுவர் சியர்ஸ்.